யார் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மில்ஸ் மிஸ்ட்ரி அதுல வரக்கூடிய ரெண்டு பேர் இரட்டை சகோதரர்கள். அவங்களை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கும். சிவா மாயா, அவங்க ரெண்டு பேரும் ஃபுல் பேர் என்ன? முத்து சிவா மாய அழகன். இவங்க ரெண்டு பேரும் வந்து விருதுநகர் பக்கத்துல இருக்கக்கூடிய திருமங்கலத்துல தான் இருக்காங்க. சோ திருமங்கலத்துல பாண்டிய நகர் அப்படின்ற ஏரியால தான் வந்து அவங்க வந்து பிறந்தாங்க. அந்த ஏரியால தான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து தையல் கடை தான் வச்சிருக்காரு. அதனால அவங்க வந்து இந்த பிகேஎன் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூல்ல படிச்சாங்க. தமிழ் மீடியம் தான் படிச்சாங்க. 3000 ரூபாய் அவ்வளவுதான் ஃபீஸ் இருக்கும் ஒரு இயருக்கு. அந்த 3000 ரூபாய் கட்டுறதுக்கே தவணையில வாங்கி தான் அவங்க வந்து கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுல வந்து டாய்லெட் வசதி பாத்ரூம் வசதியே இல்ல. நாங்க காலையில காலை கட்டுறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்துதான் போய் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு வறுமையான சூழல்ல தான் நாங்க வந்து வாழ்க்கையை வந்து நடத்துறோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே வந்து அண்ணன் சிவா அவர் வந்து பயங்கரமான படிப்பாளியா. ஸோ எப்பயுமே வந்து புக்கு கைமா தான் சுத்திட்டு இருப்பாப்ல. வீட்டுல வந்து ஹாஸ்பிட்டல் சீட் போட்டிருந்ததுனால ரொம்ப வெக்க அடிக்கும். அதனால நாங்க வந்து தோட்டத்துல போய் படிப்போம். ரோட்ல போகும்போது புக்கு படிச்சுட்டு எல்லாம் போவார். கிடைக்க ஏதாவது வாங்க போகும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப சீன் போடுறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்னென்ன பார்த்து இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லா படிப்பான். நல்லா படிச்சது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த அவர் சொல்லும்போது எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவா MBBS டாக்டர் வந்து முடிச்சிருக்காரு. மெரிட்ல மதுரை காலேஜ்ல வந்து MBBS வந்து படிச்சு முடிச்சிருக்காரு. சரி, சிவா நல்லா படிப்பாருன்னு சொல்றீங்க, நீங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னு கேக்கும்போது, நம்மளோட மாயழகன் மாயா வந்து பாத்தீங்கன்னா மெக்கோல இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கு. ரெண்டு பேருக்கும் ஒரு 3 வயசு டிஃப்ரெண்ட். ஸோ மெக்கோல இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ரேசன் அரிசியில தான் சாப்பாடு வந்து கொடுப்பாங்க. மெக்கோல அந்த ரேசன் அரிசியை திறக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் முகம் சுழிக்கிறாங்க அப்படின்றதன் காரணமாக இவருக்கு மட்டும் கடையில அரிசி வாங்கி அனுப்புவாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு வறுமையில இருந்தாங்க. இந்த கவர்மெண்ட்ல வந்து டிவி கொடுத்த வரைக்கும் எங்க வீட்டுல நாங்க டிவியே இல்ல, டிவியே பார்த்தது இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்பா தான் வந்து தியேட்டர்லாம் கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு வறுமையில இருந்ததுனால தமிழில காசு கட்ட முடியாம சண்டே முடிஞ்சோடனே மண்டே வந்து 4 பேரும் வேற வேற இடத்துக்கு போயிட்டு கதவு மூடிட்டு போறது, வீட்டுல வந்து அவங்க வந்து கதவு தட்டுறது, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருந்தது நாங்க சம்பாதிக்கிற வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கல்வி கடன் வாங்கி படிச்சு அவர் வந்து டாக்டர் ஆயிட்டாரு. MBBS படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு வந்து கவர்மெண்ட் டாக்டர் வேலை வந்து கிடைக்கல. ஆனா வந்து பிரைவேட்ல வந்து வேலைகள் வந்து பாத்துட்டு இருந்தாரு. ஸோ அப்படி வேலைகள் வந்து பாத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன் பிட்வீன்ல காலேஜ் படிக்கும் போது ஷார்ட் பிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் பிலிம் எடுத்திருக்காரு நம்மளால மாயா. ஸோ மாயா வந்து ஷார்ட் பிலிம் எடுத்தது வந்து எடிட் பண்றதுக்கு வந்து மதுரையில போய் கேட்டிருக்காங்க. 1 hour ₹700 சொல்லியிருக்காங்க. இவ்வளவு காசு கொடுத்துலாம் எடிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னோட சிஸ்டத்திலே வந்து எடிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாதாரண சிஸ்டத்திலே வந்து எடிட்டிங் கத்துக்கிட்டாரு. இந்த எடிட்டிங் கத்துக்கிட்டாரு பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம்க்கு. இந்த எடிட்டிங்னா அவரை சென்னையில ஒரு பெரிய யூடியூப் சேனல்ல அவருக்கு வந்து வேலை கிடைச்சிருக்கு. ஸோ சினிமா மேல கொண்ட காதல் காரணமாக என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பெரிய யூடியூப் சேனல்ல சினிமாவில் எப்படியாவது டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சதுனால அந்த பெரிய யூடியூப் சேனல்ல அவர் வந்து எடிட்டரா ஜாயின் பண்றாரு. ஒரு 1.5 வருஷம் அந்த யூடியூப் சேனலோட பேரை சொல்ல விரும்பல, 1.5 வருஷம் அந்த யூடியூப் சேனல்ல வேலை பாக்குறாரு. ஒரு 12,000 ரூபாய் சேலரி. ஸோ இதெல்லாம் கல்வி கடனையும் கட்டிட்டு இருக்காங்க. அவருடைய அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கடன் வாங்கியிருக்காங்க. அது மெடிக்கல்ல படிக்கிறதுக்கு, கவர்மெண்ட் மெடிக்கல், ஏன்னா ஹாஸ்டல்ல தான் தங்கி படிச்சாரு. ஸோ அதன் காரணமா வந்து பாத்தீங்கன்னா அவர் சம்பாதிக்கிறதெல்லாம் இஎம்ஐ வந்து கட்டிட்டு இருக்காங்க. 1.5 வருஷம் டே நைட்டா அவ்வளவு சின்சியரா அந்த யூடியூப் சேனலுக்காக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் மேல வீண் பழி சுமத்தி நீ வேலையை விட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் செலக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவரோட அதிகமா சம்பளம் தந்திருக்காங்க. கேட்டா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்திருக்க, அவங்க வந்து டிஸ்காம் எடிட்டிங் எல்லாம் கத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட நான் தான் நல்லா எடிட் பண்றேன், 1.5 வருஷம் உங்களுக்காக நேர்மையா உழைச்சிருக்கேன், ஆனா எனக்கு ஏன் கம்மி சம்பளம் அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டதன் காரணமாகவும் இது உங்க ஆபீஸ்லயும் நடந்திருக்கும். உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு உங்களோட அதிகமா சம்பளம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டதுனால அவர் மேல வீண் பழி சுமத்தி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்புறதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வேற எங்க போய் வேலை தேடுறது அப்படின்றதும் தெரியல. திருமங்கல பையன் சென்னையில 1.5 வருஷமா தான் இருந்திருக்காப்ல. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் ஈவினிங் அதே யூடியூப் சேனல்ல வந்து கால் வருது, வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இவரை விட சிறந்த அளவுல யாருமே எடிட் பண்ணல அப்படின்றது அந்த இருக்கிற ஓனருக்கு தெரியுது. அதனால வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்தவொடனே இவர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, இந்த கம்பெனில நம்ம மேல வந்து நம்பிக்கை இல்ல, இந்த கம்பெனி வந்து நேர்மையா உழைச்சாலும் நமக்கான கூலி வந்து வெளியே அனுப்பிட்டாங்க, அதனால நம்ம சைட்ல தெரியாம வந்து ஸ்லைட் ஷோ வந்து ஆரம்பம்னு சொல்லிட்டு 2 Minutes நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க வேலை பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா இஎம்ஐ கட்டணும்ல, வீட்டுல அம்மா அப்பாவுக்கு வந்து கட்ட முடியாது அப்படின்றதுனால. சோ அந்த 3 மாசம் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து ரெவன்யூ ஸ்டார்ட் ஆயிருது. அப்பதான் ஜெயலலிதா அவர்களை வந்து முன்னாள் சிஎம் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறாங்க. அந்த நியூஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சதுனால அது வந்து ஒரு டக்குனு மானிட்டேஷன் ஆயிருது. மானிட்டேஷன் ஆன உடனே அண்ணன் சொல்லி வேலையை விட்டுறாப்ல. வேலையை விட்டுட்டு ஊருக்கு வராரு. ஊருக்கு வரும்போது அந்த வேலை பிடிக்காத காரணமாகவும் தன் மேல நம்பிக்கை இல்லாத காரணமாகவும் அங்க இருந்து வேலையை விட்டு வந்துடுறாரு. அந்த எடிட்டிங் வந்து அவர் கை கொடுக்குது.
ஸோ அந்த எடிட்டிங் மூலிமா இவர் வாய்ஸ் இவருக்கு வந்து இது வரைக்கும் இது மாதிரிலாம் பேசி ரெக்கார்ட் பண்ணதுனால மிலிட்டரி மிஸ்ட்ரி அது வந்து இன்னைக்கு அவர் வாய்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிலிட்டரி மிஸ்ட்ரி, வெல்கம் டு மிலிட்டரி மிஸ்ட்ரி. அந்த 2 மினிட்ஸ் நியூஸ்ல வந்து அந்த வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எல்லாரும் திட்டிருக்காங்க, இதெல்லாம் ஒரு வாய்ஸா கேட்க சகிக்கிற நாரசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு அழுகையா வரும், ஏன்னா வேலையும் விட்டாச்சு, இஎம்ஐயும் கட்டணும், காசும் வரணும், பின்னாடி ரயில்வே டிராக்ல வந்து ட்ரெயின் ஓடிட்டு இருக்கோம், திடீர்னு நாய் குலைக்கும் வீட்டு, ஏன்னா சின்ன வீடு மறுபடியும் இந்த காதல் பிரச்சனை காரணமாக அவங்களும் வாய்ஸ் கொடுக்கல, மறுபடியும் மாயா வந்து வாய்ஸ் கொடுக்குறாரு, மறுபடியும் எல்லாருமே வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி திட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் அந்த சேனல் வந்து ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மினிட்ஸ் மிஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்ப சிவாக்கு வந்து அவர் பார்க்குற டாக்டர் வேலையில ஒரு சின்ன கருத்து இருக்கு. என்ன கருத்துனா, நம்ம டாக்டர் அப்படின்றது வந்து சேவை செய்யற ஒரு வேலை, இதுக்கு வந்து ஃபீஸ் வாங்குறாங்க, இந்த டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க, அந்த டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க, இது எனக்கு பிடிக்கல, நம்ம சேவையா பண்ணணும், அப்ப என்ன பண்ணலாம், இப்ப யூடியூப்ல சம்பாதிப்போம், சம்பாதிச்சு ஒட்டுமொத்தமா கொஞ்சம் காசு சேர்த்ததுக்கு அப்புறமும் இலவசமா ஒரு மருத்துவமனை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவோட அவர் வந்து அந்த எம்பிபிஎஸ் வேலையை விடுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து மக்கள்கிட்ட காசு வாங்குறது பிடிக்கிறாரு. ஸோ அதனால வந்து மினிட் மிஸ்ட்ரி அப்படின்றத வந்து தன்னுடைய தம்பியோட சேர்த்து வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்க ஆரம்பிச்சதுனால சிவா வந்து கண்டென்ட் எடுப்பாரு, அவருக்கு படிச்சுட்டே இருக்கிறது வந்து பிடிக்கும், அதனால வந்து போன் வந்து நிறைய கண்டென்ட் எடுக்கிறது, 16 மணி நேரம், 18 மணி நேரம் கஷ்டப்பட்டு கண்டென்ட் எடுக்கிறாங்க. இன்னைக்கும் பாருங்க மினிட் மிஸ்ட்ரியுடைய கண்டென்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். ஒரு தவணை கட்ட முடியாம ரேஷன் அரிசி சாப்பிட்டுக்கிட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து கெஞ்சி கூத்தாடி யார்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த பசங்க இன்னைக்கு உட்காந்து பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து பேசுறாங்க பாத்தீங்கன்னா, இப்ப மதன்கோரி உட்காந்து பேசுவாரு, ரிஷிபிரியா உட்காந்து பேசுவாரு, இந்த வீலாக்ல இந்த உட்காந்து பேசுற வீலாக்ல தமிழ்நாட்டிலே வந்து அதிகமா சம்பாதிக்கிறது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மினிட் மிஸ்ட்ரி தான் வந்து ஏர்ன் பண்றாங்க. உழைப்பு, தொடர்ச்சியான உழைப்பு, தன்னை திட்டாலும் சரி தன்னுடைய தேடலை குறைச்சிக்காம தன்னுடைய குடும்பத்தின் மேல் அக்கறையோட வந்து திரும்ப 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 உழைத்ததன் காரணமாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிட் மிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா 3 மில்லியனுக்கு மேல வந்து ஃபாலோவர்ஸ் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. அவங்கள வந்து வேலை எடுத்து தூக்குறாங்களா அந்த யூடியூப் சேனல், அது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரபலமான யூடியூப் சேனல் தான், அவங்க கூட 4 மில்லியன் சம்திங் தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை வேலை விட்டு அனுப்புன அந்த யூடியூப் சேனலோட வந்து நான் சப்ஸ்கிரைபர் அதிகமா சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோட ரெண்டு பேர் வந்து தங்களுடைய வேலைகளை வந்து பாத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேனல் கூட 2 சேனல் ரொம்ப தான் நடத்துறாங்க, அந்த பிரபலமான சேனல், ஆனா இவங்க வந்து 7 சேனல் கிட்ட நடத்துறாங்க, அந்த 7 சேனலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் தான் இருந்தது, அவங்க வீட்டுல இந்த ஹாஸ்பிட்டல் சீட் போட்டு வெக்கையோட தான் வாழ்க்கையை வந்து நகர்த்திருக்காங்க. அப்படி வெக்கையோட வாழ்க்கையை நடத்தினாலும் இருக்கிறத வச்சுதான் பண்ணிருக்காங்க. எடுத்தோடனே கேமரா வாங்குறது, பெரிய சிஸ்டம் வாங்குறது, இதெல்லாம் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வருங்கால ஒய்ஃப் கயல், அவங்க தியாகராஜா காலேஜ்ல படிச்சுட்டே இருக்கும் போது 3rd இயர்ல வந்து அவங்களுக்கு எடிட்டிங் சொல்லி கொடுத்துட்டாரு. அதையெல்லாம் விட எனக்கு இந்த சேனல்ல இவங்க கதையிலேயே எனக்கு வந்து அவங்களை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு தோணுன விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்தி, அவங்க சித்தி, அவங்க பேர் வந்து தாடகத்தி அம்மாள். அவங்க சித்தி வந்து வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. சோ அந்த இடத்துல ரொம்ப குறைவான சம்பளம், 1000 ரூபாய் சம்பளத்துக்கு இருந்தாங்க. அந்த சித்தியை கூட்டிட்டு வந்து எடிட்டரா உட்கார வச்சாங்க பாத்தீங்களா, அதுதான் சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க சித்தி வந்து எடிட்டிங் சொல்லி கொடுத்தா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்பினாங்க, அவங்களே நம்ப வச்சாங்க. இன்னைக்கு அவங்க சித்தி வேற லெவல்ல எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஸ்காம் படிச்சாதான் வந்து நம்மளால பண்ண முடியும், ஒரு எடிட்டிங் வந்து ஒரு ஆண்டனி கிட்டையும் மிகப்பெரிய எடிட்டர் கிட்டையும் இருந்தா மட்டும்தான் கத்துக்க முடியும் அப்படின்றது இல்லாம தாரகத்தி அம்மா பாத்திரம் கழுவுன கைகள் இன்னைக்கு எடிட் பண்ணுது மினிட் மிஸ்ட்ரியில. அந்த பாத்திரம் கழுவுன கைகள் எடிட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பெஸ்ட் எடிட்டிங்கா இருக்குங்க. இன்னைக்கு அவங்க பண்ற எடிட்டிங்க்கு தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெயர் கிடைச்சது. அந்த எடிட்டிங் பண்றது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சீஃப் எடிட்டர் கயல், அவங்க மாமா பொண்ணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தாடகத்தி அம்மா. அது மட்டும் இல்லாம நம்ம சிவா அவங்களோட ஒய்ஃபும் வந்து எடிட்டிங் எல்லாம் பண்ணுவாங்க, பானு. அவங்க இன்னொரு சேனலும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பாகுபலி டைரக்டர் ராஜமூடி பாத்தீங்கன்னா அவருடைய சக்சஸ்க்கு காரணம் ஃபேமிலியா தான் எல்லாருக்கும் வந்து பண்ணுவாரு.